ஒசூர் அருகே காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை கொலை செய்த மனைவி உட்பட மூன்று பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஒசூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பேரிகை அங்காளம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் விவசாயி பாபு. இவரது மனைவி சுதாவிற்கும் பேரிகை அருகே பி சிங்கிரிப்பள்ளியைச் சேர்ந்த வெங்கடாச்சலபதி என்பவருக்கும் பழக்கம் இருந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அறிந்த பாபு மனைவி சுதாவையும் வெங்கடாச்சலபதியையும் கண்டித்துள்ளார். ஆனாலும் அவர்கள் காதலை தொடர்ந்து உள்ளனர். இதனால் தம்பதியினரிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தன் கணவன் உயிரோடு இருக்கும் வரை நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது என வெங்கடாச்சலபதியிடம் சுதா கூறியுள்ளார். இதையடுத்து வெங்கடாச்சலபதி தன் நண்பர்களான பேரிகை மாருதி நகரைச் சேர்ந்த ஆஞ்சப்பா, முனியப்பன், எஸ் குருபர பள்ளியைச் சேர்ந்த ஸ்ரீனிவாசன் ஆகியோருடன் சேர்ந்து பாபுவை தீர்த்துக்கட்ட திட்டமிட்டார். இவர்கள் நால்வரும் சுதாவின் உதவியோடு கடந்த 2013 ஜூன் 13 அதிகாலை 3 அளவில் வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பாபுவின் முகத்தில் தலையணையை வைத்து அழுத்தியும் கழுத்தில் துண்டால் இறுக்கியும் கொன்றதாக தெரிகிறது. பின்னர் அடுத்த நாள் காலை பாபு மாரடைப்பால் இறந்துவிட்டார் என ஒசூரில் வசிக்கும் அவரது தம்பி மஞ்சுநாத்திற்கு சுதா தகவல் அளித்துள்ளார். தகவல் அறிந்து வந்த மஞ்சுநாத் பாபுவின் கழுத்தில் காயங்கள் இருப்பதை பார்த்து சந்தேகமடைந்து பேரிகை போலீசில் புகார் அளித்தார். அதன்படி பாபுவை கொன்ற அவரது மனைவி சுதா, கள்ளக்காதலன் வெங்கடாச்சலபதியின் கூட்டாளிகள் மூவர் என 5 போலீசார் கைது செய்தனர். இவ்வழக்கு ஒசூர் கூடுதல் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த 11 நடந்து வந்தது. வழக்கு நடக்கும் போதே குற்றம் சாட்டப்பட்டவர்களின் ஆஞ்சப்பா, ஸ்ரீனிவாசன் ஆகியோர் இறந்துவிட்டனர். இந்நிலையில் நீதிபதி சந்தோஷ் குற்றம் சாட்டப்பட்ட சுதா, காதலன் வெங்கடாச்சலபதி மற்றும் முனியப்பன் ஆகிய மூவருக்கும் ஆயுள் தண்டனையும் 1,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். இதையடுத்து 3 பேரையும் சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர்.